இடியாசிரியில லேட்டஸ்டா என்னெல்லாம் நடந்தது பிரம்மலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் பார்க்கறதுக்கு முன்னாடி யாழினி விஷயத்துல இந்த அமுதவள்ளி என்னெல்லாம் ஸ்டெப் எடுத்து அந்த கருவை கலைக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அதுக்கு சரியான பதிலடி அப்பப்ப சூட்டுக்கு சூட நம்ம இனியா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே இந்த அமுதவள்ளிய கண்காணிச்சுக்கிட்டே இருந்து அவங்கள பிரிச்சு மேயணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஒரு லைக் தெரிவிச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அந்த கருவை கழிச்சு குழந்தை இல்லாம பண்ணி அவங்க பொண்ணு ஸ்வேதாவை இளங்கோவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக கங்கணம் கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதனால அடுக்கடுக்கா போய் சொல்லிக்கிட்டு அந்த வீட்டிலேயே ஓசி சோறு சாப்பிட்டுக்கிட்டு ஒட்டிக்கிட்டே திரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல சிவம் வேற குழந்தை மேல பாசத்தை பயங்கரமா இப்பவே பொங்க ஆரம்பிச்சுட்டாங்க. குழந்தைனால குழந்தை உருவானதுனாலதான் என்னவோ யாழினி மேல இன்னும் அதிகப்படியான பாசம் வந்திருக்கு. இது குழந்தையால வந்துச்சா இல்ல யாழினி இந்த வீட்டுக்கு குழந்தைய கொடுக்க போறா அப்படிங்கறதுனால வந்துச்சான்னு நல்லசிவத்தை ஒரு கெஸ்ஸே பண்ண முடியாத நிலைமையில எது எப்படியோ இப்பதான் இந்த நல்லசிவம் மூஞ்சில சிரிப்பை பார்க்க முடியுதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இங்க நம்ம இனியாவும் சரி டியூஷன் எடுக்கிற இடத்துல ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை நல்லபடியா படிக்கணும் அப்படிங்கறதுக்காக வீடேறி போய் அந்த அவங்க மாமாவை பிடிச்சி பெண்டு கழட்டி என்னுடைய புருஷ நினைச்சு நம்ம விக்ரம் சார் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு அந்த போன் கால்க்காக. ஏதாவது சிவனாண்டி சொல்லுவானா அப்படிங்கிற அளவுக்கு இங்க சிவனாண்டியும் சரி அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட போன் வாங்கி விக்ரம் சார் கிட்டயும் போன் பண்ணி பேசுறாங்க. என்னையா இது நமக்கு எதுவுமே வந்து கிடைக்க மாட்டேங்குது, எந்த ஒரு விஷயமும் கரெக்டான ஒரு பாதையில நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு அந்த கேஸ் விஷயமா நம்ம சுபாஷ் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே இங்க நம்மளுடைய சிவனாண்டியும் போன் பண்ணி உங்ககிட்ட பேசணும் சார், நீங்க சொன்ன மாதிரி நல்லது பண்ணிட்டு போலான்னு இருக்கேன், அதனால நான் உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும், தெளிவா உங்க முகத்தை பார்த்து நேருக்கு நேரா அந்த உண்மையை சொல்லணும், இனியாவ கடத்தினதுக்கும் பின்னாடி என்னெல்லாம் சூழ்ச்சி இருக்கு அப்படிங்கறத நான் கிட்ட நான் தெளிவா சொல்லணும், அதை நேர்ல சொல்லணும் ஆசைப்படுறேன், வரீங்களான்னு சொன்னதுக்கு அப்புறம் இதோ வந்துடுறேன்னு சொல்லி அவருக்கு சந்தோஷமே தாங்கிக்கவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப சுபாஷ் நம்ம விக்ரம் சார் சந்தோஷமா தான் கிளம்பி போறாங்க. அங்க அதுக்கு முன்னாடி இந்த மாயாவும் சரி உள்ள இருக்க ஜெயிலர் இன்ஸ்பெக்டரை புடிச்சு அங்க இருந்து உள்ள ஒரு அக்யூஸ்ட புடிச்சு அது மூலியமா சிவனாண்டிய போட்டு தள்ளுறதுக்காக மனசாட்சி இல்லாம வெறியத்தனமான ஆட்டத்தை மாயா ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால எவ்வளவு காசு வேணாலும் நான் அள்ளி உனக்கு கொடுப்பேன், நான் சொன்னபடி சிவனாண்டி மேட்டரை முடிச்சிடு அப்படிங்கிற அளவுக்கு இங்க சிவனாண்டியோ உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் மன நிம்மதியோட போய் சேரலான் இருக்காங்க. விக்ரம் சார் சுபாஷும் சரி அப்படி பரபரப்பா வர்ற அந்த சூழ்நிலையில இந்த சிவனாண்டியுடைய உயிர் போக போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம், உண்மை தெரியறதுக்கு முன்னாடியே போக போகுதா, உண்மைய அறக்குறையா தெரிஞ்சுக்க போறாரா, என்ன நடக்க போகுது மாயா விஷயத்துல. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.